அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம் இல்லா ஒலாத்து வசலாமு அலா ரசூல்லாஹி வசல்லம் அம்மா பாகத் தினமும் ஒரு வரலாற்று செய்தி செய்தி எண் எண்பத்தி ஒன்பது சரக்குகளின் குறைகளை சொல்வியல் இதன் அடிப்படை செய்தி யஹியா அலூமிதீன் என்ற கிரந்தத்தில் இடம்பெற்றுள்ளது நம் இதய வேந்தர் ஹாத்தமுர் ரசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் அருமந்த தோழர் வாசில துமனுல் அஸ்கா ரதி அல்லாஹூ அவர்கள் ஒரு ஒட்டகச் சந்தை அது அந்த சந்தையில் ஒரு ஒட்டக வியாபாரி இடத்தில் ஒருவர் வந்து ஒட்டகத்தை வாங்குகிறார் அந்த இடத்தில் செய்யுதுனா வாசிலா ருதியல் நாகுத்து அவர்கள் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு கவனத்திலே அவர்கள் திசை திரும்பி இருக்கிறார்கள் இந்த வியாபாரிக்கு பக்கத்தில் இருந்த பொழுதிலும் சரியாக அந்த வியாபாரத்தை இவர்கள் கவனிக்கவில்லை முன்னூறு திருகம் கொடுத்து வந்தவர் அந்த வியாபாரி இடத்தில் ஒரு ஒட்டகத்தை வாங்கி சென்றார் அவர் சென்ற பிறகுதான் இவர்களுக்கு தெரிகிறது ஆஹா இந்த ஒட்டகத்தை அல்லவா இவர் வாங்கி செல்கிறார் இந்த வியாபாரியிடம் என்று அவர்கள் அந்த ஒட்டகத்திற்கு பின்னால் ஓடி வந்தார்கள் ஓடி வந்து யாகாதா யாகாதா ஓ கொஞ்சம் நில்லுங்கள் இந்த ஒட்டகத்தை நீங்கள் எதற்காக வாங்கினீர்கள் அறுத்து சாப்பிடுவதற்கா அல்லது வாகனிப்பதற்கா எதற்காக நீங்கள் வாங்கினீர்கள் அவர் சொன்னார் நான் வாகனிப்பதற்குத்தான் வாங்கினேன் அப்படியா இதை அறுத்து சாப்பிடுவதாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் வாகனிப்பதாக இது இருக்குமேயானால் இதனுடைய குழம்பிலே காயம் இருக்கிறது அதிலே கிழிவு இருக்கிறது எனவே இது நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய முடியாது வெளியூர்களுக்கு இதிலே நீங்கள் பிரயாணிக்க முடியாது என்பது போன்று செய்துனா வாசிலத்து அஸ்கார்தியாகு தாயாகு அவர்கள் சொன்னார்கள் உடனே அவர் திரும்பி வந்து இந்த வியாபாரத்தை நான் முறித்துக் கொள்கிறேன் என்று சொன்ன அந்த வியாபாரி சொன்னார் வேண்டாம் வியாபாரத்தை முறிக்காதீர்கள் நான் நூறு ரூபாய் உங்களுக்கு திருப்பி தந்து விடுகிறேன் இந்த ஒட்டகத்தை இரநூறு திருகத்திற்கு நான் வித்ததாக இருக்கட்டும் என்று நூறு திருகத்தை திருப்பிக் கொடுத்தார் அவரும் அதை பொருந்திக்கொண்டு வாங்கி சென்று விட்டார் இப்போது அந்த வியாபாரி இந்த நபி தோழரை பார்த்து சொன்னார் ரஹிமக்கல்லாஹ் அல்லா உங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும் அலைய அழையை என்னுடைய வியாபாரத்தை நீங்கள் நாசப்படுத்தி விட்டீர்களே என்று சொன்ன பொழுது செய்தா வாசலுத்து பண அஸ்காக ரதியல்லாஹூத்த அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களிடத்தில் பயத்து செய்திருக்கிறோம் எதன் மீது அலநுசை குல்லி முஸ்லீம் எல்லா முஸ்லீமுக்கும் சரியாக நடக்க வேண்டும் எல்லா முஸ்லீம்களுடைய விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் எல்லா முஸ்லீம்களுடைய விஷயத்திலும் அவர்களுடைய நலனை பேண வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பயத்து செய்திருக்கிறோம் அவர்கள் சொல்வதற்கு நான் கேட்டேன் எந்த ஒரு வியாபாரியும் ஒரு பொருளை விற்கும் பொழுது அதனுடைய குறை என்ன என்பதை சொல்லித்தான் விற்க வேண்டும் அப்படி இல்லாமல் விற்பது ஹலால் ஆகாது என்று சொன்னார்கள் இன்னும் அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த குறையை அறிகிறாரோ அவரும் இதனுடைய குறையை எடுத்து சொல்ல வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் அடுத்து அவர்கள் செய்ததில் இந்த வியாபாரிக்கு ஒரு பெரும் பாதுகாப்பு ஏனெனில் ஒரு பழுதான பொருளை நிறைவான பொருளாக அவர் விற்றிருக்கிறார் இதில் ஒரு ஏமாற்றுதல் இருக்கிறது அதற்காக ஒரு நூறு திர்கத்தை அதிகமாக பெற்றிருக்கிறார் அது அவருக்கு ஹலால் ஆகாமல் போய்விடும் அதன் மூலமாக பல நோய்கள் பல சங்கடங்கள் பல சோதனைகள் அவருக்கு ஏற்படலாம் பல நூறு ரூபாய்களை நூறு திருகங்களை அவர் செலவு செய்ய வேண்டியது வரும் என்பது ஒரு பக்கம் இருக்க அதையெல்லாம் தாண்டி ஆகிரத்தில் அவர் குற்றவாளியாக பிடிக்கப்படுவார் ஏன் உன்னை நம்பி வியாபாரம் செய்ய வந்தவனை நீ ஏமாற்றினாய் என்று அல்நாகு கேட்பான் அதோடு மாத்திரம் அல்லாமல் அந்த சமயத்தில் இவர் சொல்லக்கூடும் இந்த சஹாபியை பார்த்து நீங்கள் பக்கத்தில் தானே இருந்தீர்கள் நீங்களாவது எனக்கு சொல்லி இருக்கலாமே அந்த குறையை நான் இப்படி வித்தது தவறு என்பதை எனக்கு சுட்டிக்காட்டி இருக்கலாமே என்று அன்றைய காலத்தினுடைய கஷ்டம் துன்பம் துயரம் தண்டனை வேதனை இவைகளின் மூலமாக இவர் சொல்லக்கூடும் அதிலிருந்தும் செய்தனா வாசிலு திபில் அஸ்கார் ரயில் அவர்கள் இம்மை மறுமை இரண்டினுடைய ஆபத்துக்களை விட்டும் இவரை பாதுகாத்திருக்கிறார் எனவே எந்த பொருளை நாம் வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அதனுடைய நிறைகளை சொல்வதை விட அதில் குறைகளை நாம் சொல்ல வேண்டும் அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நாம் குறிப்பிட வேண்டும் அதுவே ஆகலத்தில் நமக்கு பாதுகாப்பானதாக அமையும் இப்படித்தான் நம் கண்மணி செல்லல்லா உழைவ செல்லும் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் என்பதை பேணி நாம் நடந்து கொள்வோமாக अलगे व्यापार व्यापार अल्लाह है, बरकत बरकान आमीन वाईकुम वरहतल वरकू